experience 11 days of Grand Europe trip with easy EMI of rupees 25,000 only with GT Holidays, South India's number one travel brand. Tony Takis வணக்கம். வணக்கம். வாங்க லஞ்ச் நிகழ்ச்சிக்கு போகலாம். என்னமா முதல் கேள்வி? இயக்குனர் பாரதிராஜா இயக்குன அந்தி மந்தாரை திரைப்படத்தை பத்தி சொல்ல முடியுமான்னு மதுரையில இருந்து நெய்மோ கேட்டிருக்காங்க. கிழக்கு செம்மலை படத்தில் ராதிகாவின் அண்ணனாக உணர்ச்சி பூர்வமான ஒரு பாத்திரத்திலே மிகச்சிறப்பாக நடித்திருந்தார் விஜயகுமார். அந்த படத்துடைய படப்பிடிப்பு போது விஜயகுமார் காட்டிய அந்த உணர்வு பூர்வமான ஒத்துழைப்பு பாரதிராஜாவை மிகவும் கவர்ந்தது. அவருக்கு எப்படியாவது ஒரு படத்திலே தேசிய விருதை பெற்று தந்துவிட வேண்டும் என்பது பாரதிராஜாவுடைய முடிவாக அப்போதே இருந்தது. அதைத் தொடர்ந்து அவர் உருவாக்கிய திரைப்படம் தான் நந்தி மந்தார. பாரதிராஜாவுடைய எண்ணப்படியே தேசிய விருதுக்கான போட்டியில் விஜயகுமார் இடம் பிடித்தார் என்றாலும் கடைசியில் ஒரே ஒரு ஓட்டு வித்தியாசத்திலே வெற்றி வாய்ப்பு இழந்தவர் தான் விஜயகுமார். ஓமை கடவுளே திரைப்படத்தினுடைய இயக்குனரான அஸ்வின் மாரிமுத்து என்ன ஆனாரு, ஒரு வெற்றி திரைப்படத்தை கொடுத்த பிறகும் ஏன் அவருக்கு தமிழ்ல பெருசா வாய்ப்புகள் அமையலன்னு யாழ்ப்பாணத்திலிருந்து ஜானி கேட்டிருக்காங்க. சினிமா உலகத்தை பொறுத்த வரைக்கும் நீங்க என்னதான் திறமசாலியாக இருந்தாலும் கூடவே கொஞ்சம் அதிர்ஷ்டம் வேணும் என்று பல பெரியவர்கள் சொல்ல நான் கேள்விப்பட்டிருக்கேன். ராட்சசன் படத்தை இயக்கிய ராம்குமார், கண்ணும் கண்ணும் கொள்ளையடித்தால் படத்தை இயக்கிய தேசிங்கு பெரியசாமி, ஓமை கடவுளை படத்தை இயக்கிய அஸ்வத் மாரிமுத்து இவங்களெல்லாம் பார்க்கும்போது அதுதான் என்னுடைய நினைவுக்கு வருகிறது. ராட்சசன் திரைப்படத்தை இயக்கிவிட்டு இத்தனை வருடங்களுக்கு முன்னால் இப்போ தான் அவருக்கு ஒரு திரைப்படத்தை இயக்குகின்ற வாய்ப்பு கிடைத்திருக்கிறது. அந்த படத்திலே கதாநாயகனாக விஷ்ணு விஷால் நடிக்கிறார். அதே மாதிரி தான் தேசிங்கு பெரியசாமியும் நீண்ட இடைவெளிக்கு பின்னாலே அவர் இயக்க இருக்கிற படத்தில் சிம்பு நடிக்க இருக்கிறார். அஸ்வத் மாரிமுத்துவை பொறுத்த வரைக்கும் இப்போதைக்கு அந்த படத்தையும் அவர் இயக்குவதாக தெரியல. இசையமைப்பாளர் கே வி மகாதேவன் பாடியிருக்காரான சென்னையிலிருந்து சுந்தரகுமார் கேட்டிருக்காங்க. ஆரம்ப காலத்திலே குமாரி, நால்வர், குண்டுக்கிளி, ஆசை அண்ணா, அருமை தம்பி போன்ற பல திரைப்படங்களில் கே வி மகாதேவன் பாடியிருக்கிறார். அதற்கு பின்னால் ஒரு காலகட்டத்தில் படங்களிலே பின்னணி பாடுவதை அவர் நிறுத்திவிட்டார். சிறந்த நடிகருக்கான விருதை லியோ திரைப்படத்துக்காக நடிகர் விஜய் வாங்கறதுக்கான வாய்ப்பு இருக்கான்னு சிங்கப்பூர்ல இருந்து விக்கி கேட்டிருக்காங்க. சிறந்த நடிகருக்கான விருதை வெல்கின்ற அளவுக்கு லியோ திரைப்படத்துல விஜய் நடித்ததாக எனக்கு தெரியல. மேற்கு தொடர்ச்சி மலை திரைப்படத்தினுடைய இயக்குனர் அடுத்து என்ன திரைப்படத்தை இயக்குறாருன்னு மதுரையிலிருந்து நெய்மோ கேட்டிருக்காங்க. ராம்குமார், தேசிங்கு பெரியசாமி, அஸ்வத் மாரிமுத்து ஆகியோரை பற்றி நான் சொன்னது லெனின் பாரதிக்கும் பொருந்தும். மேற்கு தொடர்ச்சி மலை போன்ற ஒரு அற்புதமான படத்தை தந்த லெனின் பாரதிக்கு இன்று வரையிலே அடுத்த படத்தை இயக்குகின்ற வாய்ப்பு வரலை அப்படின்றத நினைத்து பார்க்கும்போது மிகுந்த வருத்தமாக இருக்கிறது. நடிகர் நம்பியார் சாரை பெரும்பாலானோர் நம்பியார் சாமின்னு அழைக்கிறதுக்கான காரணம் என்ன, நீங்க நம்பியார் சார் கூட சபரிமலை தரிசனம் பண்ணிருக்கீங்களான்னு ஸ்ரீலங்கால இருந்து மதிஷா கேட்டிருக்காங்க. எம் என் நம்பியாரை பொறுத்த வரைக்கும் வருஷத்துக்கு 3 மாதம் காவி உடையில் தான் இருப்பாரு. அதன் காரணமாகவும் தொடர்ந்து சபரிமலைக்கு அவர் அடிக்கடி சென்றதன் காரணமாக தான் அவரை நம்பியார் சாமி என்று எல்லோரும் கூப்பிட தொடங்கினாருங்க அப்படின்னு நான் நினைக்கிறேன். அவரோடு நெருக்கமாக பழகக்கூடிய வாய்ப்பு எனக்கு கிடைத்திருக்கிறதே தவிர அவரோடு சபரிமலைக்கு செல்லக்கூடிய வாய்ப்பு எனக்கு கிடைக்கல. ஹிப்ஹாப் தமிழா ஆதியினுடைய அடுத்த படமான பிடி சார் திரைப்படத்தினுடைய படப்பிடிப்பு முடிஞ்சிருச்சா, அந்த படம் எப்போ வெளியிடப்படும்னு கைலாஷ் சேலம்ல இருந்து கேட்டிருக்காங்க. ஹிப்ஹாப் தமிழாவுடைய நடிப்பிலே உருவாகி இருக்கின்ற பிடி சார் படத்தினுடைய படப்பிடிப்பு முழுவதுமாக முடிவடைந்து விட்டது. அடுத்த ஆண்டு அந்த படம் நிச்சயமாக வெளியாகும். சார், உங்க பார்வையில 2023க்கான டாப் 10 மூவிஸை நீங்க வெளியிடுவீங்களான்னு ஜெர்மனில இருந்து பிரதாப் கேட்டிருக்காங்க. 2024 துவக்கத்துல 2023 எந்தெந்த படங்கள் சாதனை புரிந்தது அப்படின்றத பத்தி நிச்சயமாக நான் உங்களிடம் பேசுகிறேன். தமிழ்ல முதன் முதலா வெளிநாட்டுக்கு போய் படமாக்கப்பட்ட படத்தினுடைய பெயர் என்னன்னு சொல்ல முடியுமா, அண்ட் எந்த நடிகருடைய படம் அதிகமா வெளிநாட்டுல படமாக்கப்பட்டிருக்குன்னு மதுரையில இருந்து நெய்மோ கேட்டிருக்காங்க. வெளிநாட்டுக்கு சென்று படமாக்கப்பட்ட முதல் தமிழ் படம்னா அது சிவந்தமன் திரைப்படம் தான். அதற்கு பின்னாலே பல தமிழ் படங்கள் வெளிநாடுகளிலே படமாக்கப்பட்டிருக்கின்றன. வெளிநாடுகளுக்கு சென்று மிக அதிகமாக படப்பிடிப்பிலே கலந்து கொண்ட நடிகர்கள்னா கமலாசனையும் ரஜினிகாந்தையும் சொல்லலாம். வீரப்பன் வெப் சீரிஸ்க்கு எப்படிப்பட்ட வரவேற்பு வந்திருக்கு சார், அண்ட் சீசன் 2 உடைய ரிலீஸ் டேட் எப்போன்னு காஞ்சிபுரம்ல இருந்து சரவணன் கேட்டிருக்காங்க. வீரப்பன் வெப் சீரிஸ்க்கு ரசிகர் மத்தியிலே மிகச்சிறந்த வரவேற்பு கிடைத்திருக்கிறது. அதனால மிக விரைவிலேயே அதனுடைய சீசன் 2 வெளியிடுவாங்க அப்படின்னு நினைக்கிறேன். லால்சலாம் படத்தினுடைய தேர் திருவிழா பாடலை பார்க்கும்பொழுது இது ஒரு பீரியட் ஃபிலிம்னு தெரியுது. இயக்குனர் ஐஸ்வர்யாவுக்கு இது ஒரு கம்பேக் படமா அமையுமான்னு ஸ்ரீலங்கால இருந்து மதிஷாந்த் கேட்டிருக்காங்க. லால்சலாம் படத்தினுடைய இயக்குனரான ஐஸ்வர்யா ரஜினிகாந்த் அந்த படத்தினுடைய உருவாக்கத்தின் போது எந்த அளவுக்கு கடுமையாக பணியாற்றினார் என்பதை பற்றி அந்த படத்திலே முக்கியமான ஒரு கதாபாத்திரத்தை நடித்துள்ள லிவிங்ஸ்டன் நம்முடைய சாயு சித்ரா நிகழ்ச்சியிலே பங்கேற்ற போது நம்மிடம் பகிர்ந்து கொண்டார். அதையெல்லாம் வைத்து பார்க்கும் போது லால்சலாம் திரைப்படம் ஐஸ்வர்யா ரஜினிகாந்துக்கு ஒரு மிகப்பெரிய அங்கீகாரத்தை நிச்சயமாக பெற்றுத்தரும் அப்படின்னு நான் நம்புறேன். அக்னி நட்சத்திரம் திரைப்படத்தை வேறு மொழியில ரீமேக் பண்ணிருக்காங்களான்னு கரூர்ல இருந்து மோகன் கேட்டிருக்காங்க. அக்னி நட்சத்திரம் திரைப்படம் வான்ஸ் என்ற பெயரிலே ஹிந்தியிலே உருவானது. அந்த படத்தை இயக்கியவர் பப்பு வர்மா, அவர் ஒரு ஸ்டண்ட் இயக்குனர். அப்படி இருந்த போதிலும் உணர்ச்சி பூர்வமான அந்த திரைப்படம் மிகப்பெரிய வெற்றியை ஹிந்தியிலே பெற்றதென்றால் அந்த படத்தினுடைய கதை
எந்த அளவு வலுவாக அமைக்கப்பட்டிருக்கிறது அப்படின்றத நீங்க புரிஞ்சுக்கலாம். தெலுங்கு நடிகரான நாகேஸ்வர ராவ் தமிழ்ல என்னென்ன திரைப்படங்களை நடிச்சிருக்காருன்னு சொல்ல முடியுமானு சென்னையில இருந்து கௌஷிக் கேட்டிருக்காங்க. ஏ நாகேஸ்வர ராவ் தமிழில் நிறைய படங்களை நடித்திருக்கிறார். அவர் நடித்த படங்களை பட்டியல் போடுவதென்றால் லைலா மஜ்னு, மாயமலை, சௌதாமணி, ஓர் இரவு, மாயக்காரி, மாதர்குல மாணிக்கம், எங்க விட்டு மகாலட்சுமி, அலாவுதீனும் அற்புத விளக்கும், மஞ்சள் மகிமை, கலைவாணன், கல்யாண பரிசு, தெய்வமே துணை, வாழ்க்கை ஒப்பந்தம், பாட்டாளியின் வெற்றி, எங்கள் செல்வி என்று சொல்லிக்கொண்டே போகலாம். லால் சலாம் திரைப்படத்தினுடைய ஆடியோ லான்ச்சுக்கு உலக நாயகன் கமல்ஹாசன் சார் வருவாரா, அவரை லைகா ப்ரொடக்ஷன்ஸ் இன்வைட் பண்ணுவாங்களான்னு காஞ்சிபுரம்ல இருந்து சரவணன் கேட்டிருக்காங்க. லால் சலாம் படத்தினுடைய பாடல் வெளியீட்டு விழாவுக்கு கமல்ஹாசன் வருவதற்கான வாய்ப்புகள் கொஞ்சம் குறைவாக இருப்பதாகவே நான் நினைக்கிறேன். 1941 ரிலீஸ் ஆன சபாபதி திரைப்படத்தை பத்தின சுவாரஸ்யமான தகவல்கள் இருந்தா ஷேர் பண்ண முடியுமா? அந்த படத்தை உண்மையாவே ஏ வி மெய்யப்பச்செட்டியார் தான் தயாரிச்சு கோ டைரக்டும் பண்ணிருக்காரா? அண்ட் அந்த படத்துல நடிச்ச முக்கியமான நடிகர்களான டி ஆர் ராமச்சந்திரன் அண்ட் காளியன் ரத்னம் பத்தின அரிய தகவல்கள் இருந்தா ஷேர் பண்ண முடியுமான்னு ஸ்காட்லாந்து இருந்து முரளிதரன் கேட்டிருக்காங்க. 1906 பம்மல் சம்பந்த முலையர் எழுதிய கதை தான் சபாபதி. அந்த கதையை படித்து பார்த்த ஏ டி கிருஷ்ணசாமிக்கு அதை திரைப்படமாக எடுத்தால் நிச்சயமாக வெற்றி படமாக ஆகும் என்று தோணவே அதை பற்றிய தன்னுடைய கருத்தை ஏ வி மெய்யப்பன்கிட்ட சொன்னார். ஏ வி மெய்யப்பனுக்கு அந்த கதை பிடிச்சிருந்தது, அதனால் அதை திரைப்படமாக எடுப்பது என்று முடிவு செய்தார்கள். அவர் ரெண்டு பேரும் சேர்ந்து அந்த படத்தை இயக்குவது என்று முடிவாயிற்று. அதற்கு பின்னாலே தான் அந்த படத்தினுடைய கதாநாயகன் தேர்வு நடைபெற்றது. டி ஆர் ராமச்சந்திரன் அந்த படத்திலே கதாநாயகனாக தேர்ந்தெடுக்கப்பட்டார். அவருக்கு இணையான இன்னொரு கதாபாத்திரத்தை நடிக்க காளியன் ரத்னம் ஒப்பந்தம் செய்யப்பட்டார். டி ஆர் ராமச்சந்திரன் தான் அந்த படத்தினுடைய கதாநாயகன் அப்படின்னு முடிவான உடனே மெய்யப்பச்செட்டியார் செய்த முதல் வேலை என்ன தெரியுமா? அந்த கதை எழுதிய பம்மல் சம்பந்த முலையார்கிட்ட போய் இவர் தான் அந்த சபாபதி கதாபாத்திரத்தை நடிக்க போகிறாரு, இவர் பொருத்தமாக இருப்பாரான்னு பார்த்து சொல்லுங்க என்றது தான். பம்மல் சம்பந்த முலையார் ஒரு 10 டி ஆர் ராமச்சந்திரனை பார்த்தாராம். அதற்கு பின்னால் மெய்யப்ப செட்டியார்கிட்ட நல்லா தான் இருக்காரு, இவரையே போட்டு படம் எடுங்க என்று சொன்னதுக்கு பின்னால் தான் அவரை விட்டு படம் எடுத்திருக்கிறார் மெய்யப்ப செட்டியார். அந்த காலகட்டத்திலே கதாசிரியர்களுக்கு எவ்வளோ முக்கியத்துவம் இருந்தது என்பதை உங்களுக்கு எடுத்து சொல்வதற்காகத்தான் இந்த சம்பவத்தை உங்களோடு நான் பகிர்ந்து கொண்டேன். அந்த படத்தில் நடிப்பதற்கு அந்த படத்தினுடைய கதாநாயகனான டி ஆர் ராமச்சந்திரனுக்கு எவ்வளோ சம்பளம் தெரியுமா? 35 ரூபாய். 40,000 ரூபாய் செலவிலே உருவான சபாபதி திரைப்படம் மிகப்பெரிய வெற்றி படமாக அமைந்து வசூலை வாரி குவித்த படமாக அமைந்தது. சென்னையில் மிக்ஜான் புயலால் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு உதவி பண்ண மாதிரி தென் தமிழகத்தில் வெள்ளத்தால் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு திரைக்கலைஞர்களும் ஏன் உதவ முன் வரலன்னு தோரணமலையிலிருந்து சண்பகராமன் கேட்டிருக்காங்க. சென்னையில் கூட புயலால் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு பெரிய அளவிலே திரையுலகினர் உதவிகள் செய்யலை அப்படின்றது தான் என்னுடைய அபிப்பிராயம். தென் தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் அவர்களை இவங்க கண்டுக்கவே இல்லை அப்படின்றது மிகுந்த வருத்தத்திற்குரிய ஒரு விஷயம். ஏன் நடிகர் அஜித் சார் ஒரு நல்ல கமர்ஷியல் மூவி கொடுக்கறதுக்கு இவ்வளவு கஷ்டப்படுறாரு? பெரும்பாலான இயக்குநர்கள் அஜித் சாருடைய மேனேஜரான சுரேஷ்சந்திர சாரை பார்த்து நான் ஸ்டோரி சொல்லியிருக்கேன்னு சொல்றாங்க. ஆனா ஏன் அதுக்கப்புறம் நெக்ஸ்ட் லெவல் அது போக மாட்டேங்குதுன்னு திருச்சியில இருந்து ஃபெரோஸ் கேட்டிருக்காங்க. கதாநாயகர்களை பொறுத்த வரைக்கும் நல்ல கதைகள் அமைய வேண்டும் என்றால் தொடர்ந்து கதைகளை கேட்பதற்கு அவர்கள் நேரம் ஒதுக்கணும். இப்போ இருக்கின்ற முன்னணி கதாநாயகர்கள் கதைகளை கேட்பதற்கு நேரம் ஒதுக்குவதே இல்லை. பெரும்பாலும் அவருடைய மேனேஜர் தான் கதை கேட்குறாங்க. அவங்க முடிவு செய்ததை ஒட்டி தான் இவங்க செயல்படுகின்ற ஒரு சூழ்நிலை இப்போது இருக்கிறது. அந்த நிலை மாறினா தான் நல்ல நல்ல திரைப்படங்களிலே கதாநாயகன் நடிப்பதற்கான வாய்ப்புகள் பெருகும். சார், பவுண்டட் ஸ்கிரிப்ட்னா என்ன, அதில் என்னென்னலாம் இன்க்ளூட் ஆகியிருக்கும், டைலாக்ஸும் அதில் இருக்குமானு குமணன் சாவடியிலிருந்து விக்னேஷ் கேட்டிருக்காங்க. ஒரு திரைப்படத்தை உருவாக்குவதற்கான கதை, திரைக்கதை, வசனம் எல்லாம் அடங்கியது தான் பவுண்டட் ஸ்கிரிப்ட். அடுத்து இந்த ஒரு தகவல், சினிமாவில் அடியெடுத்து விட்டு இங்கே மிகப்பெரிய ஆளாக வேண்டும் என்ற கனவோடு வந்தவர்கள் பல பேர் தங்களுடைய வாழ்க்கையை இங்கேயே தொலைத்திருக்கிறார்கள். அதற்கு மாறாக சினிமா பற்றிய சிந்தனையே இல்லாமல் இருந்த பல பேரை இந்த சினிமா உலகம் கட்டி அணைத்து கொண்டிருக்கிறது. அப்படிப்பட்ட ஒரு பாடகை பற்றித்தான் இன்றைக்கு இன்று ஒரு தகவல் நிகழ்ச்சியிலே உங்களோடு நான் பகிர்ந்து கொள்ள இருக்கிறேன். அந்த பாடகையினுடைய பெயர் லதா மங்கேஷ்கர். லதா மங்கேஷ்கருடைய தந்தை ஒரு மராத்தி நாடக நடிகர், நாடக குழுவும் சொந்தமாக வைத்திருந்தார். இயல்பாகவே லதா மங்கேஷ்கருக்கு சங்கீதத்திலே நாட்டம் இருப்பதை தெரிந்து கொண்ட அவர் தன்னுடைய நாடகங்களில் லதா மங்கேஷ்கரை நடிக்க வைத்தார். அதற்கு பின்னாலே ஒரு திரைப்படத்திலும் லதா மங்கேஷ்கரை நடிக்க வைத்தார். தன்னுடைய முதல் படத்திலேயே 3 பாடல்களையும் பாடினார் லதா மங்கேஷ்கர். ஆனால் அந்த பாடல்களுக்கு எந்த விதமான வரவேற்பும் இல்லை. ஒரு பாடகி என்ற முறையிலே நான் ஒரு தோல்வியடைந்த பாடகி தான் என்று ஒரு பத்திரிகை பேட்டியிலேயே பதிவு செய்திருக்கிறார் லதா மங்கேஷ்கர். அதற்கு பின்னாலே லதா மங்கேஷ்கருடைய தந்தை மரணமடைந்து விட தீவிரமாக சங்கீத பயிற்சியை தொடங்கினார் லதா மங்கேஷ்கர். அதுக்கு முக்கியமான காரணம் சங்கீத தானம் தனக்கு இருந்தது என்று அவர் நம்பியே தான். அதைத் தொடர்ந்து மலமளவென்று அவருக்கு
பட வாய்ப்புகள் வரத் தொடங்கின, பல திரைப்படங்களிலே பாடத் தொடங்கினார். ஆனாலும் அப்போது லதா மங்கேஷ்கர் வாங்கிய சம்பளம் எவ்வளோ தெரியுமா? ஒரு பாடலுக்கு 200 அல்லது 300 ரூபாய் தானாம். அந்த பணத்தையும் பல தயாரிப்பாளர்கள் எனக்கு ஒழுங்காக கொடுத்ததில்லை. அவர்கள் அப்படி கொடுக்காத பணம் அந்த காலகட்டத்திலேயே ஏறக்குறைய 300,000 ரூபாய் தேரும் என்று ஒரு பத்திரிகை பேட்டியிலே பதிவு செய்திருக்கார் லதா மங்கேஷ்கர். இத்துடன் இன்றைய லஞ்ச் நிகழ்ச்சி நிறைவேறுகிறது. மீண்டும் அடுத்த லஞ்ச் நிகழ்ச்சியிலே சந்திப்போம். பரபரப்பான சினிமா செய்திகள், நட்சத்திரங்களின் பேட்டிகள், சினிமா வரலாறு ஆகியவற்றை பார்க்கவும் படிக்கவும் உங்களுக்கான இணையதளம் tourandtalkies.co.